என்னதான் இருந்தாலும் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் வந்து வேறு லெவலுங்க மேக்ஸ்வலுக்காக அப்படியே துடிச்சு போய் ஓடோடி வந்திருப்பாங்க ஆஸ்திரேலியாவுக்கும் இலங்கைக்கும் இடான மேட்சில் வார்னர் ஃபிஞ்சி இவங்கெலாம் வந்து கட்டையை போட்டுட்ருக்க மேக்ஸ்வல் வந்து மேன் ஷோ வந்து காமிச்சார் வந்தவுடனே பயமே இல்லாமல் ஃபோர் சிக்ஸ்னு வந்து பறக்க விட்டுட்டு இருந்தார் அந்த மாதிரி அவர் அடிச்சுட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு பால் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கழுத்தில் வந்து பட்டிருக்கும் ஒரு ஷார்ட் பெரிய ஷார்ட் ஆட ட்ரை பண்ணார் பட் துரதிருஷாசமாக பாலை மிஸ் பண்ணிட்டாரு பால் வந்து வேகமாக கழுத்தில் பட்டிருக்கும் துடிச்சு போயிட்டார் மனுஷன் பால் பட்ட ஒன்று பார்த்தீங்கன்னா கிரீஸ் அவுட்டு கொஞ்சம் தூரம் அங்கே ஓடி போய்ட்டு பேட்டெல்லாம் கீழே போட்டுட்டு ஒரு மாதிரி வந்து உட்காந்துருப்பார் அவர் இந்த மாதிரி ஓடி அவருக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்சோன்னா ஃபிஞ்சு வரதுக்கு முன்னாடியே பவுலரும் கீப்பரும் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் வந்து ஓடி வந்திருப்பாங்க பக்கத்தில் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதன் பிறகு ஃபிசியோலாம் வந்து மேக்ஸில் வந்து சரியாயிருப்பாரு எதிரணி வீரராக இருந்தால் கூட ஸ்ரீலங்கன் வீரர்கள் பார்த்திங்க அப்படின்னா துடிச்சு போயிருப்பாங்க ஸோ நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்கு அடையாளமாக வந்து இலங்கை வீரர்கள் வந்து இருந்திருப்பாங்க நன்றி